திமுக எது பண்ணாலும் நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு திமுக மிகப்பெரிய அளவில் நம்புறது திராவிடம் ஆரியம் ஜாதி மதம் மொழி கலாச்சார அரசியல் நிப்பாட்டுங்க சார். திட்டமிட்டு பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து இப்போ இந்திய திணிப்பு ஆகட்டும் இது எல்லாமே இந்த பாஜக முன்னெடுத்து உங்களுக்கு வேணும் நினைக்க படிக்க போறீங்க திணிப்பு இல்லை பசங்க இருக்கு படிக்க இந்திய எதிர்ப்புன்ற ஒரு வார்த்தையை வச்சு தானே கர்ம வீரர் காமராஜ் அடி விழுத்துனது அந்த ஒரு ஒரு சுற்றாடல் தானே. ஆனால் தயவு செய்து ஹிந்தி வந்து வளர்த்தது பிஜேபி அல்ல ஹிந்தி வந்து தெரிந்து தெரியும் அந்த காலத்துல இருந்து ஒரு 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் தான் மிகப்பெரிய அளவில் வழிநடத்தப்பட்ட ஒரு மொழி. 60 வருஷம் காங்கிரஸ் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு வளர்த்துச்சு. காங்கிரஸ் கூட 20 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்து நீங்களும் அதுக்கு எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இப்போ மட்டும் திடீர்னு மந்திரத்தில் மாங்காய் விளைக்க முடியுமா? ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. யார்? பிஜேபி. கியாமையா கியாமையான்னு கத்துனாங்க. ஜெயிச்சு வந்த உடனே முதல் கேள்வி சித்தரமா என்ன பண்ணார்? ஹிஜாப் அணிவது தவறுன்னு போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கோ எதிர்ப்பளவு உங்கள் ஆட்சி இருக்குல்ல இந்திய கூட்டணி நொண்டி கூட்டணி அது வரட்டும் வந்துச்சுன்னா ஒரு கையெழுத்தில் எல்லாத்தையும் எடுங்க அதை நீங்கள் கவனிக்காமல் ஒட்டு மொத்தமாக கொம்பு சீப்பு விட்டு சொல் பண்ணி மக்களுடைய தள்ளில் மண்ணை போடுறத நிறுத்தணும். சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூவில் சீமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்தையை நினைக்கிடுவேன் அந்த அப்படின்னு நான் அரசியலை பற்றி பேசும்போது ஒரு பகல்குடி மோசடி இப்போ நாட்டில் பெரிய பிரச்சனையே ஊழல் பிரச்சனை. ஊழல் இல்லைன்னாவே நாடு வேற அளவில் போயிடும். அந்த ஊழலற்ற நிலைக்கு சீமான் ஒரு எடுத்துக்காட்டா அவர் அரசியல்வாதியே கிடையாது. ரெண்டாயிரத்தி வாய்ப்பு இருக்கா எடப்பாடி அவர்கள் அணிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு? ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சசிகலா அவர்களை சேர்க்க மாட்டேன். ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இந்த மூணு பேரை சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுல நியாயம் எடப்பாடி அவர்கள் தலைமையில வந்து வாய்ஸ் இல்லாம இருக்கு. எதிர்கட்சியோட ஆளுமை இல்லாம இருக்கல ஆளுமை இருந்தாதான் ஆளுங்கட்சி வந்து அடங்கி தேசியவாத கட்சியா வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. மேட்பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நமதுரிமை காக்கும் கட்சி நிறுவனத் தலைவர் செங்கை பத்மநாபன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க சார். சார் சமீபத்தில் திமுக வந்து இந்த வான் ஊர்தி வான் சாகசம் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் ஊரில் இருந்தாங்க குழந்தைகள் உட்பட ரொம்ப சிரமத்துக்குள்ள பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்துங்க சார். அது மிகப்பெரிய அரசனுடைய நிர்வாக சீர்கேடு. ஏன்னு சொல்லணும்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பாடம் நிறைய படிச்சிருக்கோம் கடந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது ஏறத்தாழ 15 லட்சம் பேர் இது வந்து அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சரால் அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சு கடைசி நேரத்தில். அப்படி இருக்கும்போது 15 லட்சம் பேர் ஒரு சேர்ற இடத்துல கழிவுநீர் குடித்தண்ணி அவசர மருத்துவ சிகிச்சை இதெல்லாம் ஏற்பாடு இல்லாமல் இருப்பது ஏற்கவே முடியாது. நிர்வாக சீர்கேடை மறைப்பதற்கு நிவாரணம் கொடுத்து எத்தனை காலத்துக்கு நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும்? ஒன்று என்னென்னா ஏறத்தாழ 6 மணிலேருந்து மக்கள் வர துவங்கிட்டாங்க. 4 மணி நேரம் பிடித்த அந்த 15 லட்சம் பேர் ஆனால் அந்த நிகழ்வு முடிந்து வெளியேறும்போது அவங்க விரைவில் வீட்டில் போய் சேருவதற்கு அந்த 4 மணி நேரம் கூட்டமும் உடனே வெளியில் எக்ஸிட் ஆகும். அதை மனதில் கொண்டு மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கணும். உணவு சாப்பாடு வசதியை செஞ்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சீர்கேடு. எப்படி இது இந்த அலட்சிய போக்குன்னு தெரியல. ஒன்றே ஒன்று சார், திமுக மிகப்பெரிய அளவில் நம்புறது மத்திய அரசினுடைய கொம்பு சீவிர அரசியல் எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு பிஜேபி இதை மட்டுமே வச்சுக்கிட்டு காலம் தள்ளிலான்னு பார்க்குறாங்க. அது மக்கள் அவங்க அதை புரியலையே மக்களுக்கு. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ கார் ரேஸ் கொண்டு வந்து பண்ணாங்க. திமுக எது பண்ணாலும் நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு உங்கள் சார் நான் வந்து இந்த கார் ரேஸை வந்து நடத்துறதுக்கு சோலாவரம் ரேஸ் இல்லையா? சோலாவரம் ரேஸ் தான் ஆண்டாண்டு காலமாக நடந்தது. இங்கே போட்ட முதல் அங்கே போட்டிருந்தோம்னா இந்த செஸ் போட்டி இந்த கபடி போட்டியெலாம் நடக்கிற மாதிரி அங்கே கார் ரேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பு அங்கே வந்துடும். வந்துச்சுன்னா அது எதிர்காலத்தில் உலக அளவில் பயணிக்கின்ற போட்டிகளுக்கு அது ஒரு வெற்றி வாய்ப்பை தருவதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். மவுண்ட் ரோடில் போய் போடுறதில்ல சென்னையில் போடுறதில்ல அந்த 3-4 கூத்துக்கு 80 கோடியோ 50 கோடியோ சொல்கிறாங்க போட்டோம். இனிமேல் செய்யாமல் இருந்தால் கரெக்ட். ஆனால் ஒன்று இதெல்லாம் செஞ்சுட்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? கொம்பு சீவராக தீர்ப்பியும் பிஜேபி எதிர்ப்பால் இன்னும் பிஜேபி இன்னும் 5 வருஷம் அவங்க தான் வர போகிறாங்க. கடந்த தேர்தல் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காஷ்மீர்லேயே அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஒட்டு வந்திருக்கு 10%. ஜம்மு அவங்க ஜெயிச்சிட்டாங்க.
இருபத்தஞ்சி இடம் 29 ஆயிடுச்சு. இன்னொரு மாநிலத்தில் ஆட்சி பிடிச்சிட்டாங்க ஹரியானாவில். ஆமாம், புரியுதுங்களா? இப்படிலாம் இருக்கும்போது மகாராஷ்டிராவில் ஆட்சி பிடிக்க போகிறாங்க. அதனால் இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. மோடி அவர்களுடைய 15 எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதை நீங்கள் எப்போவுமே கொம்பு செய்விட்டே இருந்தீங்கன்னா எப்படி தமிழக மக்களுக்கு நன்மை நடக்கும்? அதிமுக பேரில் இந்த வான சாகசம் நடத்துச்சிங்களே. ஆனால் அது மாதிரி அவங்க எத்தனை பேர் செத்தாங்க? இது தப்பு இல்லையா? நிர்வாகம் இருக்கணும், நிர்வாகம் இல்லாமல் இருந்தால் சரி வரும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்என் ரவி இஷ்யூ பார்த்தீங்கன்னா கவர்னர் தமிழக ஆளுநர் இருந்தீங்களா, தமிழ்தாய் வாழ்த்தில் வந்து திராவிடம்ன்ற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு பேசினா அது வந்து தவறு. நான் ஆமாம் அவ்வாறு செய்தேன், அவ்வாறு வேண்டுமென்றே செய்தேன், திராவிடத்தை நான் எதிர்க்கிறேன் என்று அவர் சொல்லியிருந்தால் அதை நம்ம ஒரு பழைய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கலாம். அவர் சொல்லிட்டார், அது வந்து ஒரு பிழை. அந்த பிழையை மறுநாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கூட திராவிட திருநாள்ன்ற வார்த்தையை சேர்த்து அவர் அந்த தமிழ் பெண் பாடியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு தவறு செய்கிறேன், நான் அந்த தவறை நான் தான் செய்கிறேன், தெரிஞ்சு செய்கிறேன், அறிஞ்சு செய்கிறேன், புரிஞ்சு செய்கிறேன், வேணுட்டு செய்கிறேன்னா தப்பு. அது தவறுதெல்லாம் வந்து சின்ன போது அதை விட்டுற வேண்டியதானே. அதே சமயத்தில் திராவிடம் ஆரியம் ஜாதி மதம் மொழி கலாச்சார அரசியல் நிப்பாட்டுங்க சார். அதனால தான் நமது உரிமை காக்கும் கட்சி மக்கள் அரசியல் நிர்வாக அரசியல். என்னுடைய பகுதியில் ஒரு அரசாங்கம் எதனால் ஒரு திட்டம் தீட்டினா அங்கே ஒட்டுங்க, நோட்புக்கில் ஒரு பேப்பரில் ஒட்டுங்க, இந்த திட்டத்துக்கு இத்தனை நாளில் இத்தனை மணி நேரம் இத்தனை நேரம் இவ்வளோ பணத்தில் நாங்கள் இதை முடிப்போம்னு ஒட்டுங்க, பொதுமக்களுடைய பார்வைக்கு வைங்க. அதே மாதிரி ரேஷன் கடையில் எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்றது நோட்டீஸ் போர்டில் ஒட்டுங்க, எத்தனை பேர் வாங்கினாங்க எத்தனை பேர் வாங்கலைன்றது ஒட்டுங்க. அதே மாதிரி மின்சாரம், என்னுடைய வீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற யூனிட்டு அந்த மீட்டரில் ஒன்றுமே புரியல, பெரிய இன்ஜினியர் தான் புரியும், அதோ தோராயமாக கட்டிகிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் கட்ட இடத்துல 5000 ரூபாய், 50000 கட்ட இடத்துல 1 லட்சம் ரூபாய், என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த நிர்வாக அரசியல், மக்கள் அரசியல் என்பது இனிமேல் அரசியல் கட்சிகள் சூழ்ச்சியை மக்கள் ஏற்கக்கூடாது. மக்களுடைய சூழ்ச்சி இனிமேல் பெருசாக இருக்கும். அதுதான் அதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாட்டாங்க. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணாங்க, உடனே திராவிடம் என்ன பண்ணாங்க, உடனே போய் மறியல் பண்ணாங்க, சாலை மறியல் பண்ணாங்க. எங்கே பண்ணணும், எங்கே நிர்வாகத்தில் பண்ணணும் அதை விட்டுடுறாங்க. வான் சாகசத்தில் விட்டாச்சு, 5 பேர் சாகிச்சு குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டு 5 லட்சம். இது வந்து இன்றைக்கி நேற்று நடந்ததா, இன்றைக்கி நடந்ததா, சுதந்திர நாள்லேருந்து நடந்துட்டு வருது. இது யார் பண்ணுறது? இப்போ மட்டும் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணதுன்னா புத்திசாலி ஸ்டாலின் அழகாக அவர் மக்களுக்கு தேசத்தை ஏற்படுத்துக்கு பண்ணுறாரு. அடுத்த தேர்தலில் 200 சீட்டுன்னு சொல்லியிருக்காரு, இல்லை 234 சீட்டில் ஜெயிப்பான்னு பலமுறை சொல்லிவிட்டேன், அதுதான் நடக்க போகுது. கரெக்டாக ட்ராக் எடுக்கிறாரு. இந்திய எதிர்ப்பு மத்திய அரசினுடைய எதிர்ப்பு, இதே தான் இந்திய எதிர்ப்பில் தானே சார் காமராஜரே வீழ்த்தினோம். அந்த ருசிகண்ட பூனை இல்லை, 50 ஆண்டு காலம் ருசிகண்ட பூனைங்க இல்லையா. இந்திய எதிர்ப்புன்ற ஒரு வார்த்தையை வச்சு தானேங்க கர்ம வீரர் காமராஜ் இன்றைக்கி தான் சொல்கிறோம், காமராஜர் ஆட்சியும் சொல்கிறோம், அன்றைக்கி விழுத்தினது அந்த ஒரு சுற்றாடல் தானே. ஆனால் தயவு செய்து ஹிந்தி வந்து வளர்த்தது பிஜேபி அல்ல, தெரிந்தோ தெரியாமலோ அவங்க தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கன்னு அடுத்த இந்த 5 ஆண்டு காலம் மனதில் கொண்டு அந்த மக்கள் அரசு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் செய்யுங்க. மக்கள் உங்களுக்கு நிச்சயம் வாக்களிப்பாங்க, உங்கள் மகனை போய் அது முதலமைச்சராக்குவாங்க, உங்கள் பேரனை இன்பநீதி ஸ்டாலினும் முதலமைச்சராக்குவாங்க, கவலைப்படாதீங்க. மக்கள் நலன் சார்ந்த அரசு எத்தனை காலத்துக்கு எதிர்ப்பு அலையிலையும் கூட்டணி பலத்திலையும் ஆட்சி அமைப்பது. 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஏறத்தாழ இந்த நிலை தான், அதில் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கள, அன்றைக்கே அந்த மறியல் பண்ணல, அந்தையே எதிர்ப்பு பண்ணல. அதனால் அப்போல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்துட்டு இப்போ வந்து இப்போ கூட அவங்க ஒரு தேர்தல் அரசியலுக்கு வசதி அதை முன்னெடுக்கிறாங்களே ஆத்ம ரீதியாக கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கட்சி சார்ந்த பல கல்லூரிகள் பள்ளிகள் இருக்குது, அதில் ஹிந்தி இருக்குது. அதனால் இது வந்து ஒரு தேர்தல் அரசியலாக தான் நம்ம பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ மும்மொழி கொள்கை இப்போ திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இப்போ இந்தி திணிப்பாகட்டும் இது எல்லாமே இந்த பாஜக முன்னெடுத்து உங்களுக்கு நினைக்க படிக்க போறீங்க, திணிப்பு என்ன பசங்க இருக்கு படிக்கிறது, அது தானே ஃபோக்கஸ் பண்ணா திமுக ஃபோக்கஸ் பண்ணுறது, அதான் மும்மொழி கொள்கை அப்படின்ற மாதிரி விஷயத்தை இவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணா. பல முறை சொல்லிட்டேன் இவங்க 50 ஆண்டு காலம் சுவைத்த ருசிகண்ட பூனைகள், அதனால் இதே தான் பண்ணுவாங்க. எந்த ஜென்மத்திலையும் இந்தியாவில் தனியாக தமிழ்நாடு தனியாக இந்தியை தள்ளி நிற்கும். அதாவது ஒரு நாட்டினுடைய ஒருங்கிணைக்கிற மொழி சார், அதில் 22 மொழி இருக்குது. 22 மொழியும் நல்லா கேட்குவோம், 22 மொழிக்கும் 22 அதிகாரிகளை போட முடியுமா? எனக்கு தமிழுக்கு லெட்டர் வரணுன்னா, அங்கே தெலுங்குக்கு லெட்டர் வரணுன்னா, மலையாளத்துக்கு வரணும்னா, போஜ்பூரியில் வரணும்னா, ஹரியானிய வரணும், ஒடிசியில் வரணும்னா, அதெல்லாம் நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் அது குழப்பங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒற்றை வரியில நேராக எடுத்துட்டு போய் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சார் அதுல கழிவு இருக்கும்.
ஒரு கிலோ நீங்கள் மட்டன் வாங்குங்க அதில் கழிவு இருக்கும், ஒரு கிலோ ஆனியன் வாங்க அதில் கழிவு இருக்கும், அந்த கழிவை மட்டும் பேசக்கூடாது. அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். இந்தி வந்து தெரிந்த தெரியும்னோ அந்த காலத்திலேருந்து ஒரு 60 ஆண்டு காலம் காங்கிரஸால் மிகப்பெரிய அளவில் வழிநடத்தப்பட்ட ஒரு மொழி, 30 கோடி மக்கள் 40 கோடி மக்கள் பேசுகின்ற ஒரு மொழி, அதை அவங்க டாப்பர் எடுத்துட்டாங்க. அதனால் குஜராத் மட்டும், தெலுங்கு மட்டும், மலையாளம் மட்டும், தமிழ் மட்டும்னா பார்க்குறதில்ல, அதில் பொருள் இல்லை. அந்த காலத்தில் 60 சுதந்திரம் பெற்ற காலத்தில் நம்ம தமிழை மேலே மேலோங்கி பண்ணி அத்தனை மாநிலத்திலையும் தமிழை பேசி தமிழ் அலுவல் மொழியாக கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணியிருந்தால் பரவாயில்ல. க்ளீனாக 60 வருஷம் காங்கிரஸ் ஹிந்தி 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 ஹிந்தின்னு வளர்த்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட 20 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்து நீங்களும் அதுக்கு எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இப்போ மட்டும் திடீர்னு மந்திரத்தில் மாங்காய் விளைக்க முடியுமா? இப்போ எப்படிங்க சப்போஸ் நாளைக்கே அலுவல் மொழி எடுத்துடுறோங்க, ஹிந்தி எடுத்துடுறாங்க, எப்படிங்க இந்தியாவுடைய நிர்வாகம் நடக்கும்? ஸ்தம்பிச்சிருங்க. இந்த இது சொன்னீங்கல்ல, ஒரு பித்திராட்டம் பண்ணீங்களே, டிமான்டேஷன் கருப்பணம் எடுத்து அந்த 2000 ரூபாய் நோட்டெல்லாம் எவ்வளோ, அதனால தான் எல்லாமே போச்சுன்னு சொன்னீங்களே, அதனால் பாதிப்பு இருந்தது இல்லைன்னு சொல்ல, அதனுடைய பாதிப்பு நடைமுறை சிக்கிருந்தது, அது நடைமுறையில் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இன்றைக்கி வருவாய் வருதுன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அது ஒன்று, அதில் பெரிய சில தாக்கங்கள் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நம்ம முன்மொழிவோம், அதுக்கு எதிர்ப்பு கொடுப்போம். டோட்டலாக ஜிஎஸ்டி எடுத்தது எவ்வளவு தவறும் அதே போன்று பொதுமக்களுடைய வாங்கப்படுகின்ற வரிய ஊழல் இல்லாம செலவு பண்ணுங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி வந்தது கர்நாடகால, ஒற்றை வரி காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சது, வரி 40% வந்து கமிஷன் கேட்டாங்க, கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்ததாரர்கள் 40% கான்ட்ராக்டுக்கு கமிஷன் கேட்டாங்கன்ற ஒற்றை வரியை சொல்லி தான் பிஜேபி தோற்று காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சது. முதல்ல தெரியுது 40% கட்டிங் போகுது. அப்போது 40% கட்டிங் போகுதுன்னா மீதி இருக்கிற 30, 32, 34 மாவட்டத்தில் தமிழகம் உள் சேர்த்து அத்தனை மாவட்டத்தில் கமிஷன் இல்லாமல் காந்தியவாதிகளா? அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் 15-20% ஓடுதுன்னு ஒரு சாமானியனாக நம்ம யூகிக்க முடியுது. 40% கேட்குற இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜு விற்றா 40% அவனுக்கு லாபம் கிடைக்குதுன்னா, இவர் இன்னொரு இடத்துல ஃப்ரிட்ஜு இன்னொரு கம்பெனி ஃப்ரிட்ஜு விற்றா குறைஞ்சது 20% லாபம் அது கிடைக்கும் இல்லை, 10% லாபம் அவருக்கு கிடைக்கும் இல்லையா? அதை வச்சு தானே ஒப்பிடுறோம். அப்படி ஒப்பிடும்போது ஒரு ஆட்சியக்கம் வந்துடுச்சு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எதிர்பரிசீல் பண்ணாதீங்க. அங்கே வந்து ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. யார்? பிஜேபி. பிஜேபி கியாமையா கியாமையான்னு கத்துனாங்க. ஜெயிச்சு வந்த உடனே முதல் கையில் சித்தரமை என்ன பண்ணார், ஹிஜாப் அணிவது தவறு இல்லைன்னு போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கோ எதிர்ப்பால வந்தது, உங்கள் ஆட்சி இருக்குல்ல இந்திய கூட்டணி நொண்டி கூட்டணி, அது வரட்டும், வந்துச்சுன்னா ஒரு கையெழுத்தில் எல்லாத்தையும் எடுங்க. அதை நீங்கள் கவனிக்காமல் ஒட்டு மொத்தமாக கொம்பு சீவி ஊட்சல் பண்ணி மக்களுடைய தள்ளில் மண்ணை போடுறத நிறுத்தும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பாருங்க சார், ஏதாவது 2 நாள் மழை பெஞ்சது, மழைக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதிகமாக வச்சு ஆல்ரெடி 4000 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து சரியான முறையில் வந்து மழைநீர் வடிகால்லாம் சரி பண்ண முடியல. அது இது வந்து கூட்டணி கட்சி ஆதரவும் அவங்களுக்கு இருக்குது, கடவுளுடைய அனுகிரகமும் இருக்குது, அதிர்ஷ்டமும் இருக்குது. ஏன்னா எதிர்பார்த்த மழைக்கு இல்லை, ஆமாம் வரல, வந்திருந்தா இந்த சின்ன மழைக்கே தடுமாறிடுச்சு. 2 நாள் ஆனால் ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். 4000 கோடின்றது சின்ன காசு இல்லை சார், பெரிய கோடி சார். அதை கடந்த தேர்தலையே 97 2 விழுக்காடு 98 விழுக்காடு 90 விழுக்காடுன்னு இஷ்டத்துக்கு அந்தந்த கட்சியினுடைய உயிரின் மட்டத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த 1 வருஷம் ஆகியும் இன்னமும் அந்த பணி நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதே சமயத்தில் நீங்கள் நிவாரண ஏற்பாடு பண்ணுறீங்க, கப்பல் கொண்டு வரீங்க, இதெல்லாம் வந்து வந்த பின்னாடி பாதிக்கப்பட்ட பிறகு எடுக்கின்ற நடவடிக்கை. நான் என்ன சொல்கிறேன், 4000 கோடியை முறைப்படி சிந்தித்து செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக தானாக ஓடலாங்க. எங்கே மேடு இருக்கோ அங்கே பம்பிங் ஸ்டேஷன் வைங்க. 4000 கோடின்றது ஒரு சின்ன காசு இல்லை, அது ஒருத்தர் தான் சொல்கிறார், 2000 கோடி தான் செலவு பண்ணியிருக்கிறார். ஏன் 4000 கோடி இப்போ கூட வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. என்னங்க எங்களுக்கு என்னத்துக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கறது? ஒரு தலைவர் சொல்கிறாரு எங்களுடைய தண்ணி ஓடி போச்சு அதே வெள்ளை அறிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலினோ யாரும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு கூர்ந்து அத்தனையும் ஒரு போட் வரக்கூடாது, ஒரு பெரிய அளவில் வர அந்த அளவு போட் வர்ற அளவுக்கு தண்ணி நிற்கிறதுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் திட்டம் அப்படி இருக்கணும், மழை நீர் வந்தால் தானாக ஓடணும், அப்படி ஓடாத இடத்துல மேடு இருக்கிற இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் வைங்க, எடுத்து கொடுங்க. நதி இணைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரே தட்டிலையாக இருக்குது,
ஆல் ஓவர் இந்தியா இல்ல, ஆனா ஒரு இடத்துல பல்ல ஒரு இடத்துல மேடு மேடு இருக்கிற பம்பிங் வச்சு இதான் சாத்தியக்கூறு. இப்படிதானே சைனா பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து நிதிய ஊழலற்ற முறையில் செலவு பண்ணியிருந்தா மக்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதனால நம்ம தப்பிச்சோம். 40% 40% ஒரு ஒரு டைலாக் விட்டுறாங்க. 130 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, அது ஆய்வே கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வந்தது அப்படின்னு அதுக்கு ஆய்வு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு வாத தேர்தல் மேடை பிரச்சாரம் மாதிரி என்ன சொல்கிறாங்க. இன்றைக்கி 40 நல்ல காலம் தண்ணி வரல, வந்திருந்தானே சொல்லியிருப்பாங்க. 60 சென்டிமீட்டர் வந்துச்சு, 70 சென்டிமீட்டர் வந்துச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த டீ கடை இந்த ரயில்வே ஸ்டேஷனில் டோக்கன் போடுவாங்க. கடைக்கு 1 ரூபா 5 ரூபா வாங்குவான். இது தொலைந்தால் நாங்கள் பொறுப்பில்லைன்னு அந்த மாதிரி முன்கூட்டியே சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி இவங்க என்ன நடக்குதுன்னா, இது வந்தாங்க அது வந்தாங்க, எது வந்தாலும் நம்மளுக்கு தான் 40% வந்துருச்சு இல்லை. அப்போ நம்ம 60% 70% தானே நம்மளுடைய திட்டம் இருக்கணும். அதனால் மத்திய சர்க்கார் தந்த அந்த 4000 கோடியை நேர்மையான முறையில் ஊழலற்ற முறையில் செலவு செய்து எங்கெங்கெல்லாம் மழை நீர் வருகிறதோ அது தானாக ஓடும் அளவிற்கு நாம் செய்ய வேண்டும். மேடாக இருக்கும் பகுதியில் பம்பிங் ஸ்டேஷன் வைத்து தண்ணீரை இறைத்து. இல்லை சார், நீங்கள் சொல்ல பார்த்தா நீங்கள் சொல்கிற ஓகே. ஆனால் பொதுமக்களும் சேர்ந்து, ஏன்னா ஆக்சுவலாக வந்து பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோஆப்ரேட்டிவ் இல்லாமல் இருக்குது. இப்போ வேளச்சேரி பார்த்தீங்கன்னா ஆகட்டும், வேளச்சேரி மடிப்பாகமாகட்டும், அங்கெல்லாம் வந்து அப்ரூவல் இல்லாதபோது கூட வந்து வீடு கட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க, வீடு கட்டுற ஜீப்பு போட்டாங்க. ரைட், எங்கே நீங்கள் கவுன்சிலருக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் எதனா ஒரு எங்கள் ஊரில் எதனா ஒரு பிரச்சனைனா எங்கள் கவுன்சில் எதனா வேணா ஒரு செங்கல் வைக்கக்கூடாதுங்க, ஒரு மணல் வைக்கக்கூடாதுங்க. உடனே கவுன்சிலருடைய பிஏ வந்துடுவாருங்க. ஓகே, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இப்போ நடக்கல, காலம் தொட்டு ஏடிஎம்கே ஆட்சி டிஎம்கே ஆட்சி எது எங்கே இருக்கோ யாருக்கு எது தெரியுதோ இல்லையோ. கவுன்சிலர்களுக்கு ஒரு செங்கல் மண்ணு மட்டும் வாசலில் நிற்கக்கூடாது. அவன் வெறும் வாசலில் கொஞ்சம் சீரமைப்பு செய்வதற்கு ஒரு 2 பாண்டு மணலையும் கல்லையும் வச்சுன்னா உடனே கவுன்சில் ஆஃபீஸ் வந்து ஆளுங்க வந்துடுவாங்க. இது என்ன ஏதுன்னு அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு தெரியாமல் கட்சிக்காரர்களுக்கு தெரியாது, நிர்வாக அதிகாரத்துக்கு தெரியாமல் நடக்காது. அவனை முழுக்க காசு வாங்கி கட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீர்நிலைனா என்ன அர்த்தம்? சதுப்பு நிலையெல்லாம் கட்டப்பட்டது ஒரு மிகப்பெரிய இது நடந்து போச்சு சார். ஒன்று மிலிட்ரி ரூல், மிலிட்ரி ஆக்ஷனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை இடிக்கணும், இது சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது வேறு வழி மாற்று வழி பார்க்கணும். கிடைக்கிற இடத்த நீங்கள் கிடைத்த இடத்த அதிகமாக நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் சென்னையில் மாநகராட்சி இருக்குது, ஒரு ஒரு 10,000 5,000 தெருக்கள் இருக்குது. இதில் டிராஃபிக் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ரயில்வே ப்ரமோஷன் நடக்குது, ரயில்வே என்ன மெட்ரோவில் வந்து ஒரு 40% 30% அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க பணியின் காரணமாக. மகிழ்ச்சி, அந்த 5 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு சென்னையினுடைய போக்கே வேறு மாதிரி இருக்கும், ஏற்கிறோம். அந்த சமயத்தில் எப்படி 50-40% போய் மீது 60% நம்மளுடைய போக்குவரத்து இயல்பாக போதோ, கொஞ்சம் சங்கடத்தில் போகுது. அதே மாதிரி கிடைத்த வாய்ப்பை கொண்டு தண்ணீரை வெளியேற்றுவதற்கு வாய்ப்பாக இல்லை, அதை நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புள்ளியார் சொல்லி போட்டுருக்கீங்க. மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, ஆரியம், திராவிடம், மொழி, கலாச்சாரம், இனம், மதம் எதுவுமே போகாதுங்க எங்கேயும். அது உலகம் இருக்கிற வரைக்கும் அத்தனையும் இருக்கும், உங்கள் பிரச்சனையும் இருக்கும். ஆனால் எது முக்கியம்? மக்கள் அரசியல் முக்கியம். மக்கள் அரசியல் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நிர்வாக அரசியல் முக்கியம். ஒரு கோயிலை கட்டுறீங்க, ஒரு பாத்ரூம் கட்டுறீங்க, ஒரு ரேஷன் கடையை கட்டுறீங்க, எல்லாத்திலும் டிரான்ஸ்பரண்ட், நிர்வாக பொதுமக்கள் பார்வைக்கு வைங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நிர்வாக மேம்பாட்டில் இன்பநீதி ஸ்டாலின் கூட சிஎம் ஆனாலும் வாழ்த்துக்கள், எங்களுடைய வாக்கையும் எங்களுடைய ஆதரவு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சார், சமயத்தை பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூவில் சீமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்தையை நான் நீக்கிடுவேன் வந்து அப்படின்னு. நான் அரசியலை பற்றி பேசும்போது ஒரு பகல்குடி மோசடி. இப்போ நாட்டில் பெரிய பிரச்சனையே ஊழல் பிரச்சனை. ஊழல் இல்லைன்னாவே நாடு வேறு அளவில் போயிடும். அந்த ஊழலற்ற நிலைக்கு சீமான் ஒரு எடுத்துக்காட்டார். அவர் அரசியல்வாதியே கிடையாது. அதை நான் சொல்லிட்டு இருந்தேன், மோலன்மோ வன்மோ வக்கரம் என்னென்னமோ சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கூட இருந்த அத்தனை தம்பிகளும் போட்டு வசைப்பாடி இந்த மாதிரி ஒரு நம்ம நினச்சதை விட ஒரு கேவலமான ஒரு நபரை பற்றி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவரை பற்றி பேசும்போது தனியாக பேசிக்கலாம். இப்போ அதிமுக 2026 அதிமுக நிலைப்பாடு எப்படி இருக்கு எதிர்பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக என்னன்னா அதிமுக செயல்பாடு இப்போ முதல் வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது பாஜக, ஆமாம், வாய்ஸாக இருந்துச்சு, இப்போ பாஜக வாய்ஸ் இல்லை. எந்த கேள்விங்க, அருமையான கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்ட், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். அதிமுகனுடைய செயல் கொஞ்சம் குன்றி இருக்கின்ற காரணத்தினால தான் திமுக வந்து எதை எடுத்தாலும் கவலை இல்லைன்னு இருக்காங்க. கூட்டணி பலத்தையும் கும்பு சீவிரத்தையும் தயவு செய்து தேர்தலில் வெற்றி கொள்வது தான் தேர்தலுடைய இலக்காரணம். இப்போ வந்து ஆரியம், மதம், இனம், மொழின்னு அதை பேசணும். அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு வாக்கு வங்கி இருக்குது. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்தந்த கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதில் கண்ணை மூடி
வாக்கு வங்கி இந்த இந்த கட்சியோட இந்த வாக்கு, இந்த கட்சியோட இந்த வாக்கு, இந்த கட்சியோட இந்த வாக்குன்னு சொல்லி கூட்டு எண்ணிக்கையில் திமுக கூட்டணி அதிகம் வருதா. அந்த கண்ணோட்டத்தை இருக்கணுமே தவிர அதை விடுத்து பிஜேபியை திட்டுவது பேசுவது தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்கின்ற ஒரு நிலை தான் எடப்பாடி செய்வது. ரெண்டாயிரத்தி வாய்ப்பு இருக்கா எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அவர் கூட்டணி சேரமாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையில் இருக்கு. அப்படி நான் கூட்டணி சேரமாட்டேன், ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், சசிகலா அவர்களை சேர்க்க மாட்டேன். ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இந்த மூணு பேரை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அந்த மூன்றும் தலைவர்கள் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க மாட்டேன், நான்கு தலைவர்கள் ஒரு உரையில் இருக்க முடியாது. அதனால் அந்த மூன்று பேர் வந்தாங்கன்னா அதிமுக இப்போ இருக்கிற நிலை விட மோசமான நிலைமை போயிடும். அப்படி கூறு கூறாக போட்டுருவாங்க. அவருடைய ஆளுமையை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். 4 ஆண்டு காலம் சிறந்த முறையில ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாரு. நான் உடனே அதிமுக ஆதரவாளர் எதிர்கட்சியை செயல்படலாம் இல்ல இல்ல, நான் வந்து அதிமுக ஆதரவாளர் கிடையாது. அதிமுக திமுக சம தூரத்தில் இருந்து எதிர்ப்பவன் நான். அதனால் என்னை பிஜேபி பேசும்போது சங்கின்னு சொல்லாதீங்க, இதை சொல்லாங்க. என்னுடைய நிலை என்னென்னா தற்கால மக்களுக்கு நன்மை பயக்கிற சிந்தனை மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை என்பது தான் என்னுடைய தேடல். உங்களுடைய நிலைப்பாடு மக்கள் நலனை சார்ந்திருக்கணும். அதிமுக என்ன பண்ணணும், பிஜேபியுடன் எதிர்ப்பு போக்கு போகக்கூடாது. பிஜேபி அதிமுக காங்க இது பேர் என்ன பாமக தேமுதிக இந்த 4 பேர் சேர்ந்திருந்தா திமுக ஒரு அச்சம் வரும். மக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்வதற்கு வாய்ப்பு அமையும். இல்லைன்னா கண்ணுக்கு தெரியுது, சரி 26ல் ஒருத்தர் சொல்றாரு, சரி 20 சீட்டையும் பிடிப்பேன், 200 சீட்டையும் பிடிப்பேன்றாரு. நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து நானே சொல்றேனே 234 பிடிப்பாங்கன்னு. ஏன்னா அந்த பேட்டர்ல போறத அதிமுக உணர்ந்து இப்போ நீங்க சிறுபான்மை மக்களுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது, திமுக அதிமுகவும் தீங்கு செய்யாது, அதை அவங்க நம்புவாங்க. நீங்கள் நம்புங்க. எப்படி சொல்கிறேன்னா, கடந்த முறை சொன்னது போல் காஷ்மீரில் சார் பிஜேபிக்கு 10% ஓட்டு விழுந்திருக்கு. இப்போ காஷ்மீருக்கு மிகப்பெரிய அளவில் 50-60 ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சி வந்திருக்கு. காலத்துக்கு பிஜேபியும் வீழ்ச்சி வரும். அப்ப எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சி அந்த நல்ல செயலை செய்ய போறாங்க. மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகள் இருக்குமே தவிர ஒரு மதம் இனம் மொழி கலாச்சாரம் இதிலேயே நீங்க சுத்தி சுத்தி மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்பதை மட்டும் நீங்கள் உணரணும். பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ மாடு அக்டோபர் 27 வச்சிருக்காப்புல, இந்த 4-5 நாள் மாடு இருக்கு. இந்த மாடு குறித்து சீமான் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தம்பி வந்து யாரையும் அழைக்கக்கூடாது, எந்த கட்சி தலைவரும் அழைக்கக்கூடாது, உன் சுய முடிவு இருக்கணும். முதல்ல வந்து எனக்கு தெரியணும் அவர் போதையில் பேசுறாரு, போதை இல்லாமல் பேசுறாரு, அது முதல்ல தெரியப்படுத்துங்க. ரைட், அவர் போதையில் பேசினா பதில் சொல்ல மாட்டேன், போதை இல்லாமல் பேசினாருன்னா பதில் சொல்லலாம். அதனால சீமான் ஒரு அரசியல் தலைவர் அல்ல சார். அவர் பேசி ஒரு இந்த விவாதத்தை இந்த நிகழ்ச்சியை தடபுரல செய்ய வேண்டாம். இப்போ விஜய் மாடு வந்து எந்தளவு வந்து சாத்தியமாகும், அதாவது எந்தளவு கரெக்டாக இருக்கும் நினைக்கிறது சார்? என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒரு இளைஞர் வந்திருக்காரு, வரட்டும், அந்த வெற்றி தமிழக வெற்றி கட்சியினுடைய மாநாடு வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கையை எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையை கேட்ட பிறகு அவர்களுடன் உறவு நமதுரிமை காக்கும் கட்சி வைக்க வேண்டுமா இல்லையா என்று முடிவை அன்று நாங்கள் தீர்மானிக்கிறோம் சார். திருமாவளவன் ஒரு லேட்டஸ்ட் வரைக்கி விட்டுருந்தாப்புல, மகாராஷ்டிராவில் எலெக்ஷனில் வந்து கலந்துக்க போகிறோம், போட்டிட்டு போகிறோம் போட்டுன்னு சொல்லியிருந்தாப்புல. இன்னொன்று சமீபத்தில் மொதல் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி ஆட்சியில் பங்கு வேணும்னு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, அப்புறம் வாபஸ் வாங்கினு சொன்னாப்புல. திரும்ப இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் அதுக்கு, நாங்கள் மகாராஷ்டிராவில் போட்டிட்டு போகிறோம்னு சொன்ன உடனே அவருடைய வலைதளத்திலே எக்ஸல் வலைதளத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி கருத்து, அவங்க ஆட்சியில் பங்கு வேணும் மது எதிர்ப்பு போராட்டம் சொல்லும்போது மகிழ்ச்சி அடைந்த முதல் நபரில் பல நபரில் நானும் ஒருவர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைத்து நிற்பதற்கு முன்னையாடியே அவங்களோட மீண்டும் போய் யாரை எதிர்த்து அரசியல் அரசை எதிர்த்து தானே மது வெறுப்பு மது போடுறீங்க, நீங்கள் ஒரு மத்திய அரசியல் சேர்த்துக்கிட்டீங்க உங்கள் எதிர்கால அரசியல் சூழ்ச்சிக்கு. சரி, ஆக மொத்தத்தில் நீங்கள் யார் எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்கிறீங்க மது போராட்டத்தில் பூர்ண மதுவில். அந்த சமயத்தில் அவங்க மந்திரிங்களே போய் கூப்பிட்டு உங்கார வச்சுக்கிட்டீங்க.
அவங்க அவங்க கொடுத்த மேடையிலே போய் அவங்க ஒரு கேடையை கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டீங்க. டைல்யூட் ஆகிட்டீங்க இல்லையா? ரைட். நீங்கள் டைல்யூட் ஆகாமல் எடுத்த நிலைப்பாடு அப்படியே இருந்தீங்கன்னா நான் கரெக்டு. இன்னைக்கு சொல்லுவீங்க, நாளைக்கு வந்து மறுப்பு கொடுப்பீங்க, நாளைக்கு வந்து என்ன சொல்லுவீங்க, ஆட்சியில் பங்கு வேணாம்னு சொல்லுவீங்க. அதனால் உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு ஒரு உறுதி இல்லையே. தேசியவாத கட்சியாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கா? விசிக்க காலம் கடந்த முயற்சி.